வணக்கம் நண்பர்களே. இது வந்து சாதாரண சுருளி கப்பு, நாங்கள் பொட்டோடின்னு சொல்லுவோம், சுருளி கப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி, ஒரு கையெறி குண்டு மாதிரி தயார் பண்ண போகிறோம். இது வந்து 90s கிட்ஸுடைய ஒரு ஃபேவரட் விளையாட்டு. இப்போ இதை எப்படி செய்யலாம், செஞ்சு அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இங்கே கைக்கிட்ட நல்ல கையை இதெல்லாம் முன்னாடி ஓகே. இதை என்ன பண்ணணும் தெரியுமா, ஒன்றா கட் பண்ணணும். சப்பந்து விட்டு அடிச்சு அதெல்லாம் தெரிச்சு ஓட வருவது. இப்போ இது என்ன பண்றது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டை முடிச்சுக்கா, கட் பண்ணிக்க. கிராமப்புறத்தில் வந்து ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, அது நல்ல பழங்கள் அப்படின்னா, இதுவும் ஒரு பழங்கள். இது வந்து காராம்பழம், அங்கே இருக்கிறது சூரக்காய், சூரம்பழம்னு சொல்லுவோம். அது இன்னும் பழுக்கு என்ன காய்க்கலை. ஸோ இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து காராம்பழம். இந்த பழம் வந்து காய் வந்து ரொம்ப காரி கிடக்கும், தொண்டையில் வந்து ஒரு மாதிரி காரி போய் கிடக்கும். ஸோ பழம் வந்து சக்கரை மாதிரி இருக்கும், அவ்வளோ தித்திப்பா, ஒரு மிதமான இனிப்போட ஒரு மிதமான வாசனை இருக்கும். இதில் ஒரு அந்த காய், அந்த விதையை வந்து கடித்தாலே ஒரு மணம் இருக்கும் வாயில், மவுத் வாஷர் மாதிரி அந்த காரம்பழம். கிராமப்புறத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டி அப்படின்னா இந்த காரம்பழமும் ஒன்று. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம டேஸ்டான ஒரு பழம். அது அப்படியா ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? இப்போ வைக்கிறோம் பாருங்க, அண்ணு உண்டுக்கு வெடி. துப்புனா துப்புனா தொடச்சுக்குவோம். இதை வந்து இப்போ வெடிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து எங்களுடைய கையெறி குண்டு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சின்னதாக பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை அடித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு. அடிக்கவா? அவ்வளோதான். அதில் எத்தனை பேர் அவ்வளோதான். இந்த இடத்துல அடிப்போம், எவ்வளவு பவர் கேட்கும் பார்ப்போம். ஓங்கி அடிப்போம். வாசது காது கொய் எல்லாம் விட்டுச்சு. ஒண்ணு கவர் ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் எடு அப்படியா, டாபர் ஃப்ளைட். வாவ், இல்லை அப்படியே டைட் வச்சு திருப்பி போன போடு. ஒரு வெடி இருந்துருக்கு. ஸோ இதுதான் 90s கிட்ஸுடைய கையெறி குண்டு. வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் 90s கிட்ஸுடைய நிறையா தண்ணியில் போகிற போட்டு, காரு, இந்த மாதிரிலாம் நாங்கள் 90s கிட்ஸில் விளையாண்டதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க போகிறோம், அது ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நல்ல ஒரு கண்டென்ட்டோட பார்க்குறேன் அடுத்த வீடியோவில். பாய்.